வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனியில் எப்படி கலப்பு மற்றும் கலையை எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருப்பு கவுனியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, முதல் 90 நாட்களுக்குள்ளே நம்ம அந்த கலப்பை எடுக்கிறது சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கருப்பு கவுனியோட தண்டு வந்து கிட்டத்தட்ட மற்ற நாற்றுகள் போல் பச்சையாக மாறிடும். அதனால் அந்த 90 நாட்களுக்குள்ள எடுக்கணும். அந்த வித்தியாசத்தை இப்போ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒன்று இந்த ஒரு இதை அழுங்காமல் எடுக்கணும். எடுக்கும்போது நம்ம இதை ஒன்றை தான் பிடிச்சோம், அதோட தூறு சேர்ந்து வந்துடும். இது ஏன் 90 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 நாட்களில் இந்த வித்தியாசம் நம்மளுக்கு நல்லா தெரியும். 90 நாளை தாண்டும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி கலரெலாம் மாறிக்கும். பச்சை கலராகவே மாறிடுச்சுன்னா அதில் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூட்டை வந்துருச்சு அப்படின்னா பூட்டையெல்லாம் அதிகமாக தேடி தேடி கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்கும். இப்போ களை எடுக்கும்போதே இது எடுத்துறது நல்லது. கருப்பு கவுனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ப்யூர் ஒயிட்டாக தெரியும். இந்த சைடு இங்கே கலந்துரும் பாருங்க, வெள்ளை தெரியுதா இந்த இது. இதில் வந்து எந்த இடத்துக்குமே அந்த கருப்பு எதுவுமே இருக்காது, முழுக்க முழுக்க பச்சையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் சரி எந்த இடத்துக்கும் இருக்காது. அது எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். அது மட்டும் வந்துருச்சு, இதுவும் கருப்பு கவுனி கிடையாது, அதே எடுத்துக்கணும். இது சப்பாருன்னு சொல்லக்கூடிய கோரை முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சிடணும். இதுலேயும் இருக்குது கலப்பு எடுப்பது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலராக இருக்கும், இது மட்டும் ஒரு கலராக இருக்கும். அப்போ இது மட்டும் கலப்பு, நல்லா பச்சை கலராக இருக்கிறது கலப்பாக இருக்கும். அதை அழுங்காமல் பிடுங்கி எடுத்துடணும். பிடுங்க தனியாக அது மட்டும்தான் வரும், எடுத்து அதை அழிச்சிடணும். குறிப்பாக இது வந்து முதல் 90 நாட்களுக்குள்ளே இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி பச்சை கலராக மாறிடும், நம்ம அதை சரியாக எடுக்க முடியாது போயிடும். அதனால் கருப்பு கவுனி பொறுத்தளவு முதல் 90 நாட்களில் அந்த கலப்பை சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து கருப்பு கவுனி, இதில் வந்து கலப்பு, நல்லா பச்சை கலர் தெரியுது பார்த்திங்களா, இந்த பச்சை கலராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கலப்பை எடுக்கும்போது அதோட இது அப்படியே ஒவ்வொன்றா வரும், ஒதுங்கி வர்றாங்க பார்த்திங்களா, அவ்வளோதான். அங்கே இருக்கிற எல்லாமே கருப்பு கவுனி. பார்த்திங்கன்னா அந்த தூர் மட்டும் தனியாக இருக்கும், அந்த ஒரு தூரில் இதெல்லாம் அது தூர் வெடிச்சிருக்குது பார்த்திங்களா, வெடிச்சிருக்கு. இப்படி தான் கருப்பு கவுனியில் நம்ம கலப்பு எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 90 நாட்களில் கருப்பு கவுனியில் கலப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா சுலபமாக அந்த கலப்பு எடுத்துடலாம். இல்லாட்டி நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாமல் போயிடும். இதில் பாருங்க, ஒரு வெள்ளை கலர். இப்போ அதை எடுக்கும்போது அதோட சேர்ந்து மற்றது வந்துடும், அவ்வளோதான். ஒரே ஒரு தூர் இருந்துச்சு, அந்த தூர் எடுத்தாச்சு. கருப்பு கவுனி பொறுத்தவரை இந்த கருப்பு கலர் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருந்துடும். இது இருக்குது, இந்த கருப்பு இருக்குதா, இந்த கருப்பு கலர் இருக்கும். தண்டில் அந்த கரெக்டாக அந்த நுனி இருக்குதுங்களா, இந்த இடத்துக்கு இருக்கும், முழு தண்டாக கூட கருப்பாக இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம விட்டுலாம். மற்றபடி அந்த கலப்புங்கிறது மட்டும் சுத்த பச்சையாகவே இருக்கும்.